ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்துக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து அந்த பெண்ணோட பிறப்புறுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல் ஏற்படும். அது ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து குண்டாக இருக்கவங்க ஒரு தொடையில் ஒரு தொடை வந்து உரசுறதுனால ஏற்படலாம். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எதனால் ஒரு தொடையோட ஒரு தொடை உரசுறதுனால ஏற்படும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயில் வந்து ஹீட்டு வந்து ஒத்துக்காது, சரிங்களா? அந்த ஹீட்டு ஒத்துக்காமல் அதனால அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூரினே போக முடியாத அளவுக்கு ரொம்ப அப்படியே திக்கு திக்குன்னு எரியும். சரி, இது எனக்கு இன்றைக்கி நடந்த பிரச்சனை. ஸோ அது வந்து எரியும் போது முடியும் அவ்வளோ ஒரு எரிச்சல் எரியும், அப்படியே குத்துற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்ல போகிறோம். என்னென்னு கேட்குறீங்களா? அந்த எரியிற இடத்துல உச்சந்தையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா அப்படி தேய்ச்சிக்கணும். ஓகேங்களா? நல்லா தேய்ச்சிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த எரியிற இடத்துல அந்த பிறப்பு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டோன்னு வச்சுக்கோங்க. கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய்க்கு இல்லாத ஒரு இது எங்கேயுமே கிடையாது. அந்த எரிச்சல் அப்படியே நின்று போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது 100% ட்ரூ. அந்த எரிச்சலே இருக்காது. சரி, தேங்காய் எண்ணெய் போட்டோம்னா அது சரியாயிடும். ஓகேவா?